அங்கேருந்து வரவன் செத்தான். பப்ளிக் ரியாக்ஷன் வந்து வேற லெவல் இருக்கு. ஹாய் ஹாய் போத்தி கிளைமேட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பின்னாடி பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பம்பரை அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். மேலே ஏறுறா ரிஸ்க்கான விஷயம். கொஞ்சம் எல்லோரும் மெப்புக்காக வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. ஜெரோசம் ப்ரோக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸ் ஏன் போகணும், அதோட நான் தான் இப்போ லீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரே வாரத்தில் சொல்கிறேன்னா வாவ் சூப்பர். இந்த ரெண்டு வாரத்தை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இதுக்குள்ளே. பாத்தீங்கன்னா இப்ப அப்பத்தல இடத்துல போயிட்டு இருக்கோம். இப்ப இன்னும் 20 கிலோமீட்டருக்கு மேல போக வேண்டியிருக்குது. நெருப்புத்தனமான வெண்டா இருக்கு இதுகள்லாம். இது யூட்டர் முடிச்சல் பார்த்தீங்கன்னா ரூட் மாறி வந்து இப்போ வந்து சந்திரபுரம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. பப்ளிக் ரியாக்ஷன் வந்து வேற லெவலில் இருக்குது. எல்லோரும் அப்படி என்ஜாய் பார்க்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சியா போட்டுன்னு அடிச்சிருந்தது. சியா ஓட் அப்புத்தள தோட்டம் சியாவோட் டிவிஷன் அப்புத்தள. சேடில் பேக் வந்து கொஞ்சம் தொஞ்சிட்டு கட்டிட்டு இருக்காரு. என்ன மரம்னு சொல்லி தெரியல, வடிவா இருக்குது. அப்படியே அந்த கல்லு கலவரமா போகும்போது பார்த்தீங்கன்னா சவுண்ட் சும்மா அப்படியே எதிரொலிக்குது. அந்த சவுண்டை கேட்க ஒரு வேற லெவல்ல இருக்குது. ஃபுல்லாவே ஓஃப் ரோட்டை தான் இருக்கு கூடுதலா. அப்பா பாத்தீங்கடா ஃபுல் டிராஃபிக் ஆகி விட்டது. ரோட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 அடி 15 அடிக்குள்ளாம் வரும் போல. ஊவா மாகாண சபை கால்நடை உற்பத்தி சுகாதாரத்தினைக்கலாம். கிட்டத்தட்ட இந்த ரோட்டு வந்து ஒரு 10 அடி தான் இருக்கும் போல இருக்கு. பெரிய வாகனம் வரையில அதுலை ஓட்டோவும் இந்த ஒரு வட்டவாண்டு பண்ணுக்கு போகுது. அங்கேருந்து வரவன் செத்தான். ஹிமாலயன் எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா அப்படி என்ட ஹெல்மெட்டுக்குள்ள அடிக்குது. செகண்ட் கியரில் போயிடுச்சு. கவனிக்காம பெரிய ஒரு சிக்கலை கொடுத்துட்டு இருப்பேன். தாட்டா குறைங்க பின்னுக்கு வரோம். இதில் வர இயலாது. ஹாய் ஹாய் ஹாய்
இன்னும் 1 கிலோமீட்டரா? உண்மையில இந்த இடத்துல வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அத பார்க்க கூடிய மாதிரி இருக்கு. இந்த மலையோ இந்த குளிர்களையோ வந்து நிறைய பேர் இந்த மரக்கறி அழிக்கிறது பார்க்க விட்டுருந்தா அந்த கீழே தான் மேலே உள்ள முகிலா தான் மேலே ஏற இடத்துல இப்போ மழை பெய்ய போதும் நினைக்கிறேன். இடத்துல பிராக்குகள்ன்றது இன்னும் வந்துட்டு இருக்குது. பிராக்காக குறைக்கணும். கிட்டத்தட்ட 10 அடி தான் வரும் நினைக்கிறேன் இந்த ரோட்டு. இந்த மலைக்குள்ளே இருக்கையும் பாருங்கள், தேயிலை அணிஞ்சிட்டு போகிறாங்க. டேர்ன் ரைட்டா? இங்கே பாருங்க அப்படியே இந்த இடம்லாம் அப்படியே தேயிலை அஞ்சு இந்த அண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு மீட்டர் கீப் ரைட். ஆஹா, கோப்ரோக்கு இந்த உடம்பு உள்ள அப்படியே அப்பா கமரா கமரா பார்ப்போம். ஒன்றுமே தெரியல. அப்புறம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஆனால் மழை அடிக்கல ஃபுல்லாக அப்படியே பனி புகாராக தான் இருக்குது. கைகள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. நடக்குது ஆனால் மழை இல்லை. முகில் இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அனுமான் சிலை ஒன்று இருக்குது. எல்லோரும் நிப்படிடாங்களே, செம்மையாக குளிருது. நோ என்ட்ரி வித்தவுட் பெர்மிஷன். என் மெப்புள்ள இருக்கு, கேட்டு தான் வரேன். இன்னொன்று 2 கிலோமீட்டர் நினைக்கிறேன். கடைசி நாள் ரொம்ப கஷ்டம். என்னென்ன ப்ராவின்ஸ் அப்படின்றது அண்ணன் வருவாரு, பிகாஸ் எங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம கூட நாராயணன் அண்ணன் இருக்காரு. ஆனால் நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? நான் இங்கே ஒரு 8 வருஷமா இருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க இங்கே? இந்த இடத்துல நான் ஒரு கைட் பண்ணிக்கிட்டு கைட் தான் பண்ணுறீங்க. சரி, ஓகே. ஸோ இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 ப்ராவின்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னென்ன ப்ராவின்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு ஆ இப்போ எப்படின்னு கேட்டால், இந்த மத்திய மாகாணத்துலேருந்து நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். நல்ல கிளியராக இருந்தால் நூறலியா, சிரிப்பாதை, பிதிருத்தலாகலை, ஓட்டன் பிளேஸ், அம்பவிலை, வேல்சன், பட்டிப்புலை, கிருகல் போத்த அக்கலை வரைக்கும் இந்த மத்திய மாகாணத்தில் விளங்கும். இந்த சைடு ஓ இதே சுப்பிரமணிய மாகாணத்தில் அந்த விளங்குது. உடவுளவு ஜலாசை, எங்கள் எம்பிலி பிச்சியை, சந்திரிகாவை, சூரியாவை, மத்தலை ஏர்போர்ட் இந்த பக்கத்து பலாங்கூட பம்பை நேரம் விளங்கும். ஏர்போர்ட் என்ன நேரம் இருக்குது? ஏழுமலை வரையும் கிழக்கு மாகாணத்துல பாக்கலாம். கிழக்கு மாகாணத்துல அம்பாறை, சிம்லாடு, புத்தளம், அரகம்பு, புத்தியில வரையும் எங்கிட்டு பாக்கலாம். அங்கிட்ட அந்த பக்கத்தும் அங்கிட்டு பாக்கலாம். பதில பசர நமனுக்குள்ள எல்ல மையாங்கனம் வரையும் இங்கனைக்கு விளங்கும். அதனால ஒசரம் என்னன்னு கேட்டா, மீட்டர்ல 1970 இருக்கு, அடி 6300 கடல் மட்டத்துல இந்த இடத்துல ஒசரம். சோ ஒசரம் 6300. சாரி கைஸ், நான் வந்து 5000 ஃபீட்னு சொன்னேன், பட் 6300 அடி உயரத்துல இருக்கு. அவர் தான் லிப்ட். அவர் லிப்டன் சொன்னா, அவர் தான் 1800 ஸ்ரீலங்காவுக்கு வந்து தேயிலையை நாட்டி முதல் முதலாக லிப்டன் டீனை அனுப்பினவரை தான் அவர். இப்போ
லிப்டன் வந்துட்டு இப்போ யுகேவோட டீ தானே, இங்கிலாந்தோட டீ தானே. ஸோ நமக்கு ஸ்ரீலங்கால கிடைக்குதா? கிடைக்குது கிடைக்குது. இங்க இருந்து கிடைக்கும். அப்ப அவரோட எஸ்டேட் தான் இது ஃபுல்லா 2500 ஏக்கர் வரைக்கும் சொந்தமானதுதான். இவரை போகும்பொழுது அரசாங்கத்தை கொடுத்துட்டு போனாரு. அரசாங்கம்னு சொன்னா 1972 சினிமா மித்திரம் கல்லதான் கொடுத்துட்டு போனாரு. அந்த அரசாங்கம் அவங்க ஒரு 15-20 வருஷம் நடத்தினாங்க. அவங்க நட்டம் போதுன்னு சொல்லி பிரைவேட் லங்கம் கம்பெனி சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க குத்தவைக்கு. இந்த லங்கம் கம்பெனி தான் இந்த ஸ்டேட் பூரா இப்ப நடத்தி வராங்க. அதான் இன்னைக்கு என்ன விசேஷம் கேட்டா, ஸ்ரீலங்கால இருக்க ஒவ்வொரு மாகாணத்துல இந்த 5 மாகாணம் பாக்குறத விசேஷம். டிஃபரன்ட் சீட்டுன்னு சொன்னா அந்த ஒரு கல்லு ஒன்று இருக்குது, அதைத்தான் அவர் விட்டு உண்மையான சீட்டு. அந்த சீட்டும் அவரோட பேரும் தான் இங்க லிப்டன் சீட்னு வந்தது. அது என்ன சீட் அது? லிப்டன் சீட். அவர் பேரும் உட்கார்ந்திருந்த இடமும் அவர் பேரும் தான் அவர் உட்கார்ந்திருந்த இடம். அவர் பேர் தாமஸ் லிப்டன். பூரா பாப்பாரு. ஓ, அங்க இருந்து ஃபுல்லா பாப்பாரு. ஆ, ஓகே. முதலாவது தேயிலை கண்டுபிடிச்ச வந்து டேம் ஸ்டைலர் தான், கெண்டில. ஓகே. எல்தோட்டையில அவருக்கு நடத்த முடியாத பச்சை தான் இவர் நாட்டி இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஸ்ரீலங்கா டீன்னு சொல்லி அனுப்பினவர் தான் இவர் ஜே தாமஸ் லிப்டன். ஓகே. இந்த லிப்டன் சீட்டுக்கு நீங்கள் எந்த டைமில் வரணும் அப்படின்னா, நிச்சயமாக இந்த டிசம்பர் ராங் டைம், வெரி வெரி ராங் டைம். அதாவது நவம்பர் 15th ஜனவரி 15 வரைக்கும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ஒன்றுமே தெரியல, வந்தாலும் டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகுவீங்க. பட் ஜனவரி 15 அப்புறம் காலையில் சன்ரைஸோட இந்த லிப்டன் சீட்டை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 ப்ராவின்ஸ் ஃபுல்லாகவே தெரியுது. அந்த 5 ப்ராவின்ஸ் பேர் என்னால் அந்தளவுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. பட் தம்பி வந்து வீடியோ எடுத்திருக்காரு, அதையும் காமிப்பார். ஸோ நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு ஒரு டீ லவ்வர் கிட்டத்தட்ட 2500 ஏக்கர் எஸ்டேட்டை அழைச்சி போட்டு இங்கே உட்காந்து தான் பார்ப்பாருங்களாம். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய இதுவாக இருந்துச்சு. அவரோட எஸ்டேட்ஸ் அவர் கண்காணிப்புலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து கிட்டத்தட்ட அந்த 5 ப்ராவின்ஸில் இருக்கிற எஸ்டேட்ஸ் எல்லாமே பார்ப்பாருங்களாம். கேட்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. எஸ் ஹேட்ஸ் ஆஃப் லிப்டன். நினைச்சீங்கன்னா நிச்சயமா ஆட்டோ எடுத்துவாங்க. ஆமாம்.